வெற்றியாளர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு குட்டி ஸ்டோரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவு யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குள்ளே நான் என்ட்ரி ஆகிறேன் சார், எப்படி படிக்கலாம் எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னு நினைக்கிறவங்க. சார், நான் டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் படிச்சுருக்கேன், கொஞ்ச நாளாக நான் படிச்சிட்ருக்கேன், பட் இருந்தாலும் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய நபர்களுக்காகவும் தான் இந்த வீடியோ பதிவு. மறக்காமல் இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம், இது வந்து ஒரு குட்டி கதை அப்படின்னு சொல்லிட்டு தான், இது வந்து நம்ம ஒரு சீரியஸ் மாதிரி ஒரு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்ற மாதிரி இந்த கதையை நம்ம போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணலாங்க. தன்னுடைய குரு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சிஷியன்மார்களை கூப்பிடுறாரு, ஒரு போட்டி ஒன்றை அறிவிப்பு செய்கிறாரு. தன்னுடைய குரு சிஷியர்களை கூட்டு ஒரு போட்டி அப்படின்ற ஒன்று வைக்கிறாரு. அந்த போட்டியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் சொல்கிறாரு. இது மாதிரிப்பா, அங்கே ஒரு பறவை இருக்குது, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பறவைகளுடைய கண்ணை கரெக்டாக குறிப்பார்த்து யார் ஒருத்தவங்க அம்போ வந்து எழுதக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்றது தான் இந்த போட்டி. குரு சொன்ன மாதிரி என்ன ஆகிறோம்னா, சிஷியர்கள் எல்லாருமே, ரெண்டு சிஷியர்கள் இருக்காங்கன்னு வச்சுப்போம், ரெண்டு சிஷியர்களுமே ரொம்ப ஆர்வமாக, ஓகே ஐயா கட்டாயம் இந்த போட்டியை நம்ம ரெடி பண்ணுவோம், இன்றைக்கே நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஷியர்கள் சொன்னதுக்கு குரு சொல்கிறாரு, இல்லைப்பா நீங்கள் போயிட்டு இன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு தான் போட்டி அப்படின்றத சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி சிஷியர்களும் கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போயிட்டு மறுநாள் காலையில் ஒரு 10 மணிக்கு போட்டி அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. முதல் நபரை குரு அவர்கள் வந்து கூப்பிடுறாரு, சிஷியரை கூப்பிடுறாரு. சிஷியனை கூப்பிட்டு, சரிப்பா அங்கே பார்த்துட்டியா பறவையை, ஓகே. அதே மாதிரி சிஷியன் வந்து குறி வைக்கிறான், முதல் இதுவில் இருக்கக்கூடிய சிஷியன் என்ன பண்ணுறான்னா குறி வைக்கிறான். குறி வைக்கிறப்ப அவருடைய குரு கேட்குறாரு, என்னப்பா தெரியுது, நம்ம நார்மலாக கேட்போம்ல என்ன தெரியுது அங்கே அப்படின்ற மாதிரி குரு கேட்குறாரு. என்னப்பா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, பக்கத்தில் மரங்கள் இருக்கிறது தெரியுது குருவே, அதில் இலைகள் அசைவது தெரியுது, ரெண்டாவது பறவை இருக்கிறது தெரியுது, அந்த பறவையினுடைய ரெக்கை அடிக்கக்கூடிய அந்த ஓசையும் அடிக்கக்கூடியதும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே குரு அவர்கள் சொல்கிறாரு, சிஷியா ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுறேன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓரமாக நிற்க வைக்கிறாரு. இன்னொரு நபரை கூப்பிட்றாரு, இன்னொரு நம்ம ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடணுமா, அதில் இன்னொரு சிஷியனை கூட்டு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த சிஷியனும் வரா முன்னாடி குருவினுடைய கட்டளை ஏற்று இப்போ இவனும் அதே மாதிரியான அம்பை அந்த இலக்கை நோக்கி வைக்கிறான். இவர்கிட்டையும் என்ன பண்ணுறாருன்னா அந்த குரு கேட்குறாரு, என்னப்பா தெரியுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப குருவை, எனக்கு அந்த பறவையினுடைய கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு, நம்ம கண் இருக்கு பார்த்திங்களா, அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு அந்த இதுவு தான் நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். குரு உடனே சொல்கிறாரு, தட்டி கொடுத்து அம்போ வந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த அம்போ கரெக்டாக குருவினுடைய கண்ணில் போயிட்டு அடிக்கக்கூடியதாக இருக்குது. வெற்றி பெற்றவனாகவும் இரண்டாவதாக வந்த நபராக இருக்கான். இந்த கதையினுடைய நியதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நம்ம ஒரு சிலர் படிப்போம், கொஞ்சம் காலம் ஆகும் இல்லை ரொம்ப காலம் கூட ஆகும், ஆனால் அது ஏன் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாளும் யோசித்ததே இல்லை. இந்த கதையிலேருந்து வரக்கூடிய ஒரு சின்ன பாட்டையும் நான் சொல்கிறேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த இலக்கு அப்படின்றத முதல்ல நீங்கள் நிர்ணயம் செய்யணும்.
அப்படியே எடுத்த உடனே வெளியே கேட்டாலுமே அப்படியே நம்ம சொல்லுவோம், எல்லாருமே வந்தாவா சார் நான் டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறேன். யார் கேட்டாலும், மாமா கேட்டாலும் சரி, அத்தை கேட்டாலும் சரி, பக்கத்தில் இருக்கிறேன் கேட்டாலும், கோச்சிங் சென்டர் போகிறேன், டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறேன், இல்லை வீட்லேயே இருக்கேன், டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை மட்டும்தான் அதிகமாக இருக்குது. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. டிஎன்பிசிக்குள்ளே வந்துட்டியா, எத்தனை பார்ட் இருக்குது, எத்தனை குரூப் எக்ஸாம் இருக்குது, குரூப் 1ல ஸ்டார்ட் பண்ணி குரூப் 8 வரைக்கும் வருது, இதில் நீ எதை படிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்கிறதுக்கான தைரியம் உங்ககிட்ட இருக்கா? இப்போ நான் குரூப் 2 தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொன்னேன்னா, என் வீட்லேயோ இல்லை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடியவங்களோ அந்த எக்ஸாம் வரப்போ என்னை பார்த்து கேட்பாங்க, என்னப்பா ஆச்சு அந்த எக்ஸாம் உன்னுடைய ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதற்கான பதிலை சொல்லக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி உன் கையில் தான் இருக்கு. இது மாதிரி பர்டிகுலராக டிஎன்பிசியில் நான் இந்த எக்ஸாம் தான் படிக்க போகிறேன், குரூப் 4 தான் படிக்க போகிறேன், அதில் விஏஓ போஸ்டிங் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒருத்தவங்க தைரியமாக சொல்கிறீங்களோ நீங்கள் தாங்க முதல் வெற்றியாளர். அதை மட்டும் மறந்துடாதீங்க. உன்னுடைய இலக்குகளை வெளிப்படையாக சொல்லுங்கள், நான் இதான் பண்ண போகிறேன், இந்த எக்ஸாம் தான் எழுத போகிறேன், இந்த வருஷத்தில் நான் கிளியர் பண்ண போகிறேன், இதான் என்னுடைய டைம், குறித்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பன் படத்தில் சொல்லுவார் பார்த்தீங்களா, இந்த நாளை மறக்காமல் குறித்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த நாளை நம்ம அடுத்தவங்ககிட்ட சொல்கிறப்பையும் சரி நம்மளும் அதை என்ன பண்ணணும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப உங்களுக்கான ஆர்வம் அதன் மேலே பற்றுகளும் அதிகமாக வரக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது, நம்மளை கேள்வி கேட்கக்கூடிய நபர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினாலேயே நீங்கள் அதை படித்தாக வேண்டும். ஏன்னா ஒரு சிலர் நீங்கள் கேட்டு பாருங்களேன், டிஎன்பிசி படிக்கிறீங்களா, அடுத்து குரூப்பில் வருது, இந்த நாடு துறை வருது, குரூப் 4 தான் படிக்கலான்னு இருக்கேன் இப்படின்னு சொல்கிற அந்த நிலைமையில் தயவு செஞ்சு இருக்காதீங்க. என்ன படிக்க போகிறேன் அப்படின்றத ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுங்க. உங்களுடைய புத்தகத்தினுடைய முதல் பேஜில் நீங்கள் என்ன போஸ்டிங் ஆக போகிறீங்களோ உங்களுடைய பெயர் பக்கத்தில் அந்த போஸ்டிங்கினுடைய பெயரை எழுதுங்க. நான் ஒரு சில இடங்களில் கிளாஸ் எடுக்கிறப்ப உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்த தருணமும் கூட. நான் பொதுவாக யாருடைய நோட்டையும் புத்தகத்தையும் திருப்பி பார்க்க மாட்டேன். அப்படி திருப்பி பார்க்குறப்போ ஒரு சடன் இன்சிடெண்ட், ஒரு பர்டிகுலர் நபரனுடைய பெயரை போட்டு விஇஓ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இன்னொரு இன்ஷிப் போகிறப்ப அவங்க என்ன எழுதியிருந்தாங்கன்னா, ஐஏஎஸ், தங்களுடைய பெயரை போட்டு ஐஏஎஸ் அப்படின்ற மாதிரியான மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ பதிவு போடுவதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த ரெண்டு நபர்கள் தான். ஏன்னா நான் அவங்க கேட்குறப்பையும் அவங்ககிட்ட கேட்டதுக்கும் அதை சொன்னாங்க, சார் நான் இதான் எடுக்க போகிறேன், இது மட்டும்தான் என்னுடைய இலக்கு, இலக்குன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு சார், இந்த இலக்கை நோக்கி மட்டும்தான் நான் ஓட போகிறேன், மற்றவங்க சொல்கிறத போட்டு நான் கன்ஃபியூஷன் பண்ணிக்க போகிறதில்லை, இதுதான் நான் தெளிவாக இருக்க போகிறேன். நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய கடைசி கேள்வியை அதை வச்சுக்கோங்க, எத்தனை பேருக்கு உங்களுடைய இலக்கை டிஎன்பிசியில் வெளிப்படையாக சவாலாக விட்டு சொல்ல முடியும்? தைரியம் இருந்தால் சொல்லுங்கள், சவாலாக நான் இந்த எக்ஸாம் தான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. அப்படி சவால் வருவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயம் அப்படி பண்ணிங்களா அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதே வீடியோ பதிவு நீங்கள் பார்ப்பீங்க ஒரு நாள், சார் இந்த டேட்டில் நீங்கள் வீடியோ போட்டிருந்தீங்க, நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன், நான் இன்றைய நாளில் இந்த போஸ்டிங்கை வாங்கியிருக்கேன் அப்படின்ற ஒரு பெரிய நிகழ்வு நடக்கக்கூடியதாக இருக்கும். 2021 நமக்கான வருடம், நமக்கான வருடம் மட்டுமே. அந்த இலக்குகளை நோக்கி நம்ம இலக்குகளை நோக்கி ஓடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முதலில் ஒரு வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா அதற்கான இலக்கு, கோல் செட்டிங் அப்படின்றத நம்ம கட்டாயம் நிர்ணயம் செய்ய வேண்டும். தேங்க்யூ. Thank you to all.